இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் நம்ம பூங்குழலி தேவா கிட்ட படுத்துட்டு உங்ககிட்ட லவ்னா என்னன்னு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஃபிளக் பாயிண்ட் எடுத்து அதுல தண்ணி ஊத்துறதுக்காக போவா. அதை பிடிச்சி கட்டுப்படுத்தி எப்படியே புடுங்கி வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் ஷாக்னு என்னன்னு தெரியுமா, இப்ப நான் காட்டுறேன் காதல் என்னன்னு, இப்ப நான் உனக்கு ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து படுக்க வச்சு இவன் கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ரெண்டு பேரும் மெய் மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவா அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சிடுறான். இப்ப நீ ஷாக் ஆனியா, இதுதான் எலக்ட்ரிக் ஷாக் அப்படின்னு சொல்றான் நம்ம தேவா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஐயோ இங்க இருந்தா நிலைமை மோசமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தர தரன் இழுத்து நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ரூமுக்கு போ, இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு தர தரன் இழுத்து அவளை வெளியே விட்டுறான். வெளியே விட்டுக்கு அப்புறம் அவள் லிப்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்றான், இவனுக்கும் பிடிச்சிருக்கும் போல. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின், ஆமா லைட்டா ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு, இதுதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. இப்ப திரும்ப வேகமா தேவா ரூம்குள்ள வந்துட்டு உனக்கு ஷாக் அடிச்சுச்சா, நீ லவ் ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ திரும்ப திரும்ப இவ ரூம்குள்ள வரது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனால ஸ்டேபிளா இருக்க முடியல போல காதல விழுக ஆரம்பிச்சிடறான். அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அகைன் அவளை இழுத்துட்டு போய் வெளியே விட்டுட்டு கதவை சாத்திடுறான். ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறதே தெரியல அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, எலக்ட்ரிக் ஷாக்னா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கிஸ் பண்ணதை சொல்லல, சோ தண்ணி ஊத்துனால, சோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொல்றாரு, நீ தீவா மேல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தெரியுது, நான் உனக்கு ஐடியா தரேன். தீவாக்கு பணம்னா ரொம்பவே முக்கியம், ஷாப்பிங் கூட்டு போ, ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் இது வேணும் அப்படின்னு கேளு. அவன் மட்டும் உனக்கு வாங்கி கொடுத்துட்டான், கன்ஃபார்மா சொல்றேன் அவன் உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு அங்கிள். இதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அப்ப இப்பவே ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீவாவுக்கு கால் பண்ணி அங்க ஷாப்பிங் மாலுக்கு வர சொல்லிடுறா. அங்க போயிட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு பேக் எடுத்து கையில வச்சுட்டு, எனக்கு இந்த பேக் வேணும் தேவா வாங்கி கொடு அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடறா. அவனு சொன்னா கேளு, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போற, நீ எங்க போக போற, வீடு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கேட்கவே மாட்டான். சரி ஓகே வாங்கி தரேன் குடு, பில்லு போடலாம் அப்படின்னு கேக்குறா. அவ அப்ப கிஸ் பண்ண தரேன் அப்படின்னு சொல்றான். எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, என்ன இப்ப விளையாண்டுட்டு இருக்காத அப்படின்னு தேவா மெதுவா சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ இப்ப என்ன கிஸ் பண்ணாதான் நான் இந்த பேக்கை தருவேன், நான் இந்த பேக்கை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்கிறா. தேவா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. தேவாவும் வேற வழி இல்லாம கிஸ் பண்ண வரான். இப்ப இந்த எருவ மாடு டக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் லிப்ஸ்லயும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத பாத்துட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. தேவாக்கு அகைன் ஷாக் மேல ஷாக்கா இருக்குது. அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் லவ்ல விழுந்துட்டே இருக்கான்னு புரியுது. இப்ப டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு, அகைன் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சுச்சா, அப்ப நீ என்ன லவ் பண்றதானே அப்படின்னு கியூட்டா சிரிக்கிறா. இத பாத்துட்டு அப்படியே அவன் லிப்ஸ் அப்படியே சாப்பிட்டே சிரிக்கிறான். எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா என்ன நடக்குதுன்னு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. எப்படியோ பில் போட்டு அவ கிட்ட அந்த பேகை வாங்கி கொடுத்துறான். அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ற எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு இவன் கேக்குறான். ஆமா உனக்கு காசு ரொம்ப முக்கியம், ஆனா நீ காஸ்ட்லியான திங்ஸ் நான் கேட்கவும் வாங்கி கொடுத்துட்டல, அப்ப நீ என்ன லவ் தானே பண்ற அப்படின்னு சொல்றா. நீ அதை கட்டாயப்படுத்தி வாங்கி தர சொன்ன, நானா ஒண்ணு வாங்கி தரல அப்படின்னு தேவா சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம அங்கிள் தான் காட்டுறாங்க. அவரோட ரூமுக்கு வந்திருப்பாரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க, ஏய் உன்னோட ரூம்ல ஏதோ திருடங்கி வந்துட்டு போனாங்கடா, உன் ஜன்னல்ல இருந்து தான் குதிச்சாங்க அப்படின்னு சொல்லவும் பதறி போய் வேகமா அந்த பாக்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு தேடி வந்து பாக்குறான். கரெக்டா அந்த பாக்ஸ் இருக்கு. ஐயோ நம்ம இப்படியே பயந்து பயந்து இருக்க முடியாது, நமக்கு இங்க சேஃப் இல்ல, தேவா கூப்பிட்ட மாதிரி அவனோட வீட்லயே கொஞ்ச நாள் போய் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறான். இப்ப கரெக்டா தேவாக்கு கால் பண்றான். எடுத்து நான் உங்களோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் மட்டும் அப்படின்னு கேக்குறான். அவங்க இதைத்தானே எதிர்பார்த்தாங்க. உடனே வாங்க அங்கிள் வாங்க அங்கிள் வரவேற்க ஆரம்பிச்சிடறாங்க. அவன் முன்னாடி சும்மா தான் வந்து ஸ்டே பண்ணிருப்பான். இப்ப அவனோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த கையோடயே அவன் ரத்தினக்கள் வச்சிருப்பான்ல, சோ அந்த பாக்ஸ் எடுத்து ஒரு மறைவான இடத்துல வந்து ஒளிச்சு வைக்கிறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஷாம் ஹீரோயினை கால் பண்ணி வெளியில போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். அவளும் தெய்வம் வாங்கி கொடுத்த பேக் எடுத்துட்டு போட்டி மாட்டிட்டு ஷாம் கூட நான் வெளியில போறேன் அப்படின்னு கத்திட்டே போவா. இப்ப அந்த பேகை பார்த்துட்டு ஏஞ்சல், வா இந்த பேகா, இது புது அறிவலாச்சு, எப்ப வாங்கின, ஷாம் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு கேக்குறா. இல்ல தெய்வம் தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு தேவா கையை காமிச்சிடறா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, இவ்வளவு நாள் வரை இவ்வளவு காசுலையான திங்ஸ் எல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்ததே இல்ல, இப்ப இவளுக்கு வாங்கி கொடுக்கும் அவளுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தேவா பார்த்து முறைச்சிட்டே போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஷாம் நிறைய டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியே தக்கி தணறி மெதுவா அவனோட லவ் ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படின்னா, உனக்கு அந்த லிட்டில் பிரின்ஸ் புக் ரொம்ப பிடிக்கும்ல, அதுல இருக்க மாதிரி இப்ப திக்கி தணறி உன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கு புரியவே இல்ல, நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆக பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவ பாஷையில கேக்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஷாம் சொல்லவும் அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்,
தான், நீ எப்பவுமே என்னோட ஆளாக முடியாது, நான் உன்னை பாக்கல அப்படி அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஷாமுக்கு கொஞ்சம் சோகமாகுது. ஆனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு நர்ஸ் வருவாங்க. அவளோட ட்ரெஸ் பார்த்துட்டு, ஏய் ஷாம், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே எபிசோட் 4 கட் ஆகுது. அடுத்து எபிசோட் 5 காட்டுறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 5 கண்டினியூ பண்ணலாம். எபிசோட் 5 ல நம்ம அங்கிள் இவங்க மூணு பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப எமர்ஜென்சியா எனக்கு கால் வருது, ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எங்க போறான்னா வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு போயிட்டு அவரே இப்படியும் பாக்ஸ அங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்களே, சோ அதனால அந்த பாக்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க கரெக்டா நம்ம ஹீரோயினை ஷாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். வீட்டுக்கு வந்தோன்னு இவ இந்த ரூம் கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். கார் வரத பாத்துட்டு வெளியில எட்டி பாக்குறான். வெளியில அங்குள் காரும் வந்துருது. உடனே கிளவுஸ் எல்லாம் வேக வேகமா கழட்டிட்டு வந்து சோஃபால உட்காறான். இப்ப வேகமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, வா நம்ம இன்னைக்கு ஸ்டார்ஸ் பாக்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஸ்டார்ஸ் பாக்குறதுனா இவங்க பஷில என்னன்னு நமக்கு தெரியும்ல. இப்ப வேக வேகமா கூப்பிட்டுட்டு இருக்கவும் இந்த இடத்துல அங்கிள் வந்துடுறாங்க. கண்ணாடி பையனும் ஏஞ்சலுமே வந்துடுறாங்க. ஸ்டார்ஸ் பாக்கவா, எனக்கும் ஸ்டார்ஸ் பாக்கலாம் ரொம்ப பிடிக்கும், நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்கிள் சொல்லவோ அந்த ரெண்டு பேரும் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. ஐய, நீங்க எப்படி, நாங்க ரெண்டு பேரும் தான் போகணும் அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு நம்ம தேவாவும், ஆ ஓகே ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு நம்ம பூங்குழலிக்கு செம்ம கடுப்பாகுது. ஸ்டார்ஸ் நம்ம ரெண்டு பேரை தானே பாக்கணும், போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. ரூம்குள்ள போனதும் இவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக நம்ம தேவா வரான். அவங்களுக்கு ஸ்டார்ஸ் பாக்குறதுன்னு என்னன்னு புரியாது, பட் நமக்கு புரியும். இப்போதைக்கு அவங்க கூட போலாம், அதுக்கப்புறம் நம்ம தனியா போலாம் அப்படின்னு இவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ மூஞ்சிய உருன்னு சோகமா வச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இவங்க தான் ஸ்டார்ஸ் பார்க்க போறாங்கல்ல, சோ அதனால ஒரு பிக்னிக் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கிள் எப்படியோ அவரோட பாக்ஸ் வெளியில எடுத்துட்டு வருவார்னு தெரியும், அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணிருப்பாங்க. சோ அதனால அவர் பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரம் இங்க நம்ம அங்கிளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவர் இருக்காரு. அவரை பிடிச்சிட்டு வில்லன்களோட ஆள் கடத்தி வச்சுட்டு அவர் எங்க இருக்காரு, எங்க போறேன்னு சொன்னாரு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா எனக்கு ஈவினிங் கால் பண்ணா அவங்க ஏதோ ஸ்டார்ஸ் பார்க்க போறாங்களா, ஒரு பிக்னிக் போறாங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா லொகேஷன் எல்லாத்தையும் போட்டு விட்டுறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவங்க தான் ஒரு பிக்னிக் மாதிரி போறாங்கல்ல, சோ அதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு ஒரு சாக்லேட் எடுத்துட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. இவன் தான் ரொம்ப ஹைட் ஆச்சு தேவா. அந்த சாக்லேட் எடுத்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம பூங்குழலி அவன் கையை பிடிச்சிட்டு மேல தத்தி அந்த சாக்லேட் பிடிக்கிறதுக்காக ஏக்கி பிடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து கழுப்பான ஏஞ்சல் வேகமா பக்கத்துல வந்து அந்த சாக்லேட் புடுங்கி பூங்குழலிக்கே கொடுத்துட்றா. இப்ப மெதுவா அவ கோபமா இருக்கிறது தெரிஞ்சுட்டு, ஏன் இப்படி கோபமா இருக்க, சீக்கிரமா அவளை அமுச்சு விட்டுறலாம் சரியா, கோபப்படாத, சிரி ஸ்மைல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துல கையை வச்சுட்டு சிரிய சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, இப்படி பொண்ணுங்களை இப்படி பேசி பேசியே ஏமாத்திருங்கடா. உடனே இவ இப்படி பண்ணவும் ஏஞ்சலுக்கு ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருக்கு, கூல் ஆயிடுறா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல எல்லாருமே டென்ட் போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பத்தியா இதுதான் கம்பி மத்தாப்பு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ராக்கெட் எல்லாம் வச்சுட்டு வெடியில வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடி ஓடி விளையாடுறத பாத்துட்டு ஏஞ்சலுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அழுக எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு அழுக முடியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு தனியா கிளம்புறா. பின்னாடி தனியா பக்கத்த நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதார்த்தமா நம்ம ஹீரோயின் வரா. இவ பின்னாடி வர வர அவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல தேவா எனக்கு தானே, இப்ப நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் பூங்குழலி, நான் தேவா கிட்ட சொன்னேன், தேவாக்கும் மேல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு ஏஞ்சலுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. என்ன, நான் சொன்ன விஷயத்த தேவா கிட்ட சொல்லிட்டியா, ஐயோ போச்சு, இத்தனை வருஷமா நான் மறைச்சு வச்சுட்டு இருந்தேன், எல்லாம் போச்சு, நான் உன்கிட்ட இப்படி பேசினதை நீ ஏன் தேவா கிட்ட சொன்ன, என் மூஞ்சிலே முழுக்கி அதை போ அப்படின்னு கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. பாவம் பூங்குழலி, சாரி நான் வேணும்னே சொல்லல, இதார்த்தமா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு கிளம்புறா. இதே நேரம் இங்க இவ இங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு தேவாக்கு புரிஞ்சிருது, அவ நம்மள நினைச்சுதான் ஃபீல் பண்றான்னு. இந்த நேரம் ஏஞ்சலோட வாய்ஸ் கேக்குது, ஏஞ்சல கட்டி போட்டுறானுங்க. இப்ப என்னடா ஏஞ்சல காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி வந்து பாக்குறாங்க. இவ்வளவு கத்துறா, எதுக்கு அங்கிள தனியா விட்டுட்டு வந்தீங்க, அவங்க டார்கெட் அங்கிள் தான், அங்கிளோட பாக்ஸ் தான், சீக்கிரம் போங்க அப்படின்னு கத்துறா. உடனே வேகமா அங்க போய் பார்த்தா அங்கிள் அடிச்சு போட்டுட்டு அவங்களோட பாக்ஸ புடிங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம பூங்குழலி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு கரெக்டா அந்த வண்டி வேகமா வருது, அது மேல விழுகிறதுக்காக போய் நிக்கிறா. இப்ப தேவா பிடிச்சு கை பிடிச்சு இழுத்து, என்ன விளையாண்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கத்துறான். நம்ம பூங்குழலியே காப்பாத்திடுறான். ஆனா அங்கிளோட பாக்ஸ் போயிடுச்சு. அங்கிள் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களோட பாக்ஸ புடிங்கிட்டு போயிடுறாங்க. தேவாக்கு ரொம்ப கஷ்டமாகுது, இவ்வளவு சிரமப்பட்டு பாக்ஸ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கான். நம்பர் கூட மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்புறான். இப்ப நம்ம ஹீரோயின், ஆ நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்பர்ஸ் சொல்றா. இதை பார்த்துதான் உனக்கு
செம்ம சந்தோஷமாயிடுது. ஹீ, நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ, லவ் யூ டி செல்லுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கொஞ்ச ஆரம்பிச்சிடுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன் வீட்டுக்கு வந்தா பாக்ஸ் தொலைஞ்சு சோகத்துல நம்ம தாத்தா அப்படியே உம்முனே இருக்காரு. இப்ப தேவா வீட்டுக்கு வரான். என்னாச்சு அங்கிள்? நம்ம அங்கிள் உம்முனே இருக்காரு. உடனே இப்ப வீட்டுக்கு வந்துட்டு, என்னாச்சு அங்கிள், அந்த பாக்ஸ்ல அப்படி என்ன இருக்கு, முக்கியமான விஷயம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா, அதுல விலை உயர்ந்த பொருள்லாம் இருக்கு, முக்கியமா என்னோட டேப்லெட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இப்ப ஹீரோயினும், கவலைப்படாதீங்க, தேவா கண்டுபிடிச்சிருவான், இல்லைன்னா நான் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி பையனும் ஏஞ்சலும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தேவாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அவன் ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான். அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பூங்குழலி மேல ஏதோ ஒரு கிரஷ் இருக்க மாதிரிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு செம்மையா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ அழுகிறத பார்த்த கண்ணாடி பையனுக்கும் அழுக வருது. ஆனா அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம பூங்குழலிக்கு ஷாம் அவனோட போட்டோஸ் அமைச்சு இதுல எந்த மாடல் மேகசீனுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இதை அவ செலக்ட் பண்ணி பாத்துட்டு இருப்பான். இதை பின்னாடி இருந்து பாத்துட்டு, இவெல்லாம் நல்லாவா இருக்கான், இவன் மூஞ்சிய ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போறான். இப்ப அங்கிள் சொல்றாரு, உனக்கு பொறாம பூங்குழலி ஷாம் கிட்ட பேசுறது உனக்கு பொறாம தானே அப்படின்னு சொல்றான். சொல்றாரு அங்கிள். உடனே, எனக்கு என்ன பொறாம, அவெல்லாம் ஒரு ஆள்னு அவன் கிட்ட நான் போட்டி போட போறேனா அப்படின்னு நம்ம தேவா சொல்றான். பொசசிவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப தாத்தா சொல்றாரு, ஏய் பூங்குழலி, தேவாக்கு மேல பொசசிவ் வந்துருச்சு, இப்ப லவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உசு பேத்தி விடுறாரு. ஓ அப்படியா, அப்ப நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், அவனை என்ன லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு போறாங்க நம்ம மேடம். இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அடுத்த சீன்லயே அங்கிள் வேக வேகமா ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வெளியில எங்கேயோ கிளம்புறாரு. எங்க போறாருன்னு தெரியல. இதோட எபிசோட் 15 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 16 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 16 பார்த்தலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, சோ வேக வேகமா எல்லா எபிசோட சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.